ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் உதவி தொகை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி பரிசு எல்லியில் செயல்பட்டு வரும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலாம் ஆண்டு சேர்க்கை விண்ணப்பம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டுக்கான நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ சேர்க்கை விண்ணப்பம் இணையத்தில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் பாலி டாட் இன் என்ற முகவரியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் மாவட்ட சேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இப்போது சேரும் மாணவர்களுக்கான விடுதி கழகத்தின் அருகில் செயல்பட்டு வருகிறது இப்பகுதியில் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் கல்வி தொகை பெற்று வழங்கப்படுகிறது மேலும் சிறப்பு கல்வி உதவி தொகையாக மாணவ மாணவிகளுக்கு பிரகதி ஸ்காலர்ஷிப் ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலும் மற்றும் ஓனமுற்ற மாணவர்களுக்கு சக்ஷாம் ஸ்காலர்ஷிப் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படுகிறது இப்பயிலகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் தமிழக அரசால் வழங்கப்பட உள்ளது மேலும் மாணவ மாணவிகளுக்கு இன்டர்ன்ஷிப் அல்லது ஆர்ட் கோர்ஸ் ஆகிய புதிய பயிற்சி திட்டங்கள் மூலமாகவும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து அருகே இரண்டு அரசு பேருந்துகள் காலை மற்றும் மாலை வேலைகளில் இயக்கப்பட்டு வருகிறது இவை மாணவ மாணவிகளுக்கு பயிலகம் வந்து செல்ல வசதியாக உள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவர் மாதம் ரூபாய் இருபதாயிரம் ஊதியம் பெறும் வகையில் பல்வேறு நிறுவனங்களில் கேம்பஸ் இன்ட்ரையும் நடைபெறுகிறது இதனை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளும்படி தருமபுரி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் பெரியசாமி தெரிவித்துள்ளார் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ விண்ணப்பிக்கலாம் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நீங்களாவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான் ஸோ நீங்கள் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்க இல்லை டென்த்து முடிச்சிருப்பீங்க டிப்ளமா சேரும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வழிவகை செஞ்சிருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் தேவையான ரொம்ப பயன்படுத்திக்கிங்க ஸோ இதில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் வழங்குறாங்க இந்த ஐம்பதாயிரம் பார்த்தீங்கன்னாக்கா ஊனமற்ற ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க நார்மலாக இருக்கிற பசங்களுக்கும் ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வழங்கப்படுது ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் இல்லாமல் இந்த கல்லூரியில் அதாவது தருமபுரியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வழங்கும் திட்டம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூ இந்த காலேஜில் அதிகமாக இருக்குன்றாங்க ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ மினிமம் வந்து இருபதாயிரம் சேலரி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி தான் போவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யாராவது மாணவர்கள் வந்து காலேஜ் படிக்கணும் பாலிடெக்னிக் சேரணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க டிஎம்இ ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கணும் ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பாலிடெக்னிக் பயன்படுத்தி நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம் இதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் இருக்குது